Hi viewers, this is Sara. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ளஸ் மைனஸ் சிம்பிளை வச்சு நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். பட் நம்ம பார்த்த எல்லாத்துலேயுமே வந்து ரெண்டு ரெண்டு நம்பர் வச்சு மட்டும்தான் நான் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நார்மலாக நம்ம வந்து ரெண்டு நம்பர் வச்சு தான் ஆட் பண்ணுவோம். ஸோ டிஃப்ரெண்ட் சைன் அந்த ரெண்டு நம்பரில் இருக்கும்போது நம்ம எப்படி வந்து நம்ம ஆட் பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும், அதாவது அந்த சைன் பொறுத்து எப்படி வந்து அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பட் இங்கே வந்து இந்த மாதிரி நிறையா நம்பர்ஸும் அதோட நிறையா அந்த அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைன் வரும்போது அதை எப்படி நம்ம வந்து ஆட் பண்ணணும் அல்லது சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இது நான் தொடர்ந்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் நீங்களும் தொடர்ச்சியாக வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்களும் பேசிக்ஸை வந்து நல்லா கற்றுக்கோங்க, வீட்டில் நல்லா ப்ராக்டிஸும் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ரெண்டு நம்பர்ஸ் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். இப்போ இந்த மாதிரி வந்து வந்திருந்ததுன்னா எப்படி இதை சால்வ் பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி நிறையா நம்பர்ஸும் அதோட ப்ளஸ் மைனஸ் மிக்ஸ் ஆகி வரும்போது நம்ம எப்படி இதை சால்வ் பண்ணுறது அப்படிங்கன்னா, இப்போ பாருங்கள், இப்போ இந்த நம்பர் எந்த சைனில் இருக்குது? ப்ளஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு நம்பருக்கு முன்னாடி உள்ள குறி தான் அதோடைய சைனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதாவது முன்னாடி இருக்கும், அதோடய சைன் வந்து அந்த நம்பருக்கு முன்னாடி இருக்கும். இப்போ இதோட சைன் என்ன? மைனஸ். இதோட சைன் ப்ளஸ், இதுவும் ப்ளஸ், இது மைனஸ், இது மைனஸ், இது ப்ளஸ். அப்போ பார்த்தீங்கன்னா மூணு மைனஸ் நம்பரும் மூணு ப்ளஸ் நம்பரும் இதில் இருக்குது. ஸோ இப்படி மொத்தமாக இருக்கும்போது இதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மைனஸாக இருக்குது இல்லையா? ஸோ மைனஸாக இருக்குன்றனால வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இப்படி மைனஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்பரை மட்டும் ஆட் பண்ணிட்டோம், எத்தனை மைனஸ் நம்பர் இருந்தாலும் சரி, மைனஸ் நம்பர்னு எத்தனை நம்பர் மைனஸ்லாம் இருந்தாலும் சரி, அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் முன்னாடி போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 7, 3, 4 இருக்கா? இது மூணுமே மைனஸில் இருக்குது. -7, -3, -4 மூணு நம்பருமே மைனஸில் இருக்குது. அப்போ இது மூணையும் ஆட் பண்ணுங்கள், நம்பரை மட்டும் ஆட் பண்ணுங்கள். இப்போ 7, 3 வந்து 10, 10+4, 14 அப்போது -14. அதுக்கடுத்து ப்ளஸ் நம்பர்லாம் ஆட் பண்ணுங்கள். இங்கே ப்ளஸ் நம்பர் வந்து 6, 3, 9, 9+3, 12. இப்போ வந்துச்சா? இப்போ ரெண்டு நம்பர் ரெண்டு சைனு நமக்கு கிடச்சிருச்சா? ஸோ இதை வந்து நம்ம அந்த ஃபஸ்ட் வீடியோவில் நம்ம பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் ரெண்டு நம்பர் ரெண்டு சைன். ரெண்டு சைனுமே எப்படி இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணி பெரிய நம்பரோட சைனு தான் நம்ம ஆன்சராக போடணும். அப்போ சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 14 மைனஸ் பண்ணால் 2, பெரிய நம்பரோட சைன் என்ன? மைனஸ். அப்போ -2 தான் இதுக்குரிய ஆன்சர். சரிங்களா? ஓகே, இப்போ இன்னொரு சம் பார்க்கலாம். -7 + 11 + 14 - 3 இப்போ இந்த மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் மைனஸில் இருக்குது, ரெண்டு நம்பர் ப்ளஸில் இருக்குது. ஸோ மைனஸில் இருந்துச்சு, எத்தனை நம்பர் மைனஸில் இருந்தாலும் நம்பரை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் போட்டுருங்க முன்னாடி. அப்போ 7 3 ஆட் பண்ணால் என்ன வரும்? -10. இது ரெண்டு ப்ளஸில் இருக்கா? இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? +25. அப்போது இது ரெண்டு பாருங்கள், இப்போ ரெண்டு நம்பர் ரெண்டு சைனுன்னு வந்துருச்சா நம்மளுக்கு? இது மைனஸ் நம்பர், இது ப்ளஸ் நம்பர். அப்போ டிஃப்ரெண்ட் சைன் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணி பெரிய நம்பரோட சைன் போடணும். அப்போ 25 10 சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு 15 கிடைக்கும். ஸோ பெரிய நம்பரோட குறி என்ன? ப்ளஸ். ஸோ அதனால் நமக்கு +15. ப்ளஸ் போட்டாலும் ஒன்று தான், போடாட்டினாலும் ஒன்று தான். ஓகே, இன்னொரு சம் பார்க்கலாம். 10 - 3 - 2 - 1 ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் தான் ப்ளஸில் இருக்குது, மீதி மூணு நம்பருமே மைனஸில் இருக்குது. ஸோ ப்ளஸில் இருக்குல்ல, அதை அப்படியே வச்சுக்கோங்க. மூணு நம்பருமே மைனஸில் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக அல்லது இந்த மாதிரி தனித்தனியாக மைனஸில் எத்தனை நம்பர் ஒரு லைனில் இருந்துச்சு, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம மைனஸ் நம்பர்ஸில் இருக்க நம்பர்ஸை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் போட்டுருணும். ஸோ அப்போ 3, 2, 1 இருக்கு இல்லையா, மூணையும் நம்ம ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 5, 6. அப்போ -6 வரும். அப்போ 10 6 போச்சுன்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? +4. இது அதுக்குரிய ஆன்சர். ஒருவேளை எல்லாமே மைனஸில் கிடைக்குதுன்னா என்ன பண்ணுறது? இப்போ -4, -6, -5 இப்படி இந்த மாதிரி மட்டும் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுதுன்னா, அதே தான் நம்பர்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, மைனஸ் சைன் போட்டுக்கோங்க. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 4, 6, 10 + 5, 15. எல்லாமே மைனஸில் இருக்குல்ல, -15 எப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ சப்போஸ் அந்த குறிகள் இருக்குல்ல, அது வந்து பக்கத்தில் வரும்னு கூட சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த மாதிரி வந்தால் என்ன பண்ணுறது?
இப்போ இந்த மாதிரி ஒரு நம்பருக்கு முன்னாடி ரெண்டு சைன் இருக்கும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதையும் நம்ம வந்து முன்னாடி நான் கொடுத்துருந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். ரெண்டு சைன் வரும்போது அது எப்படி சேஞ்ச் ஆகும், அந்த ரெண்டு சைன் நம்ம என்ன பண்ணணும், ஒரே சைனாக தான் நம்ம மாற்றணும், சரிங்களா? இப்போ மைனஸ் த்ரீ இருக்குது, இதை மொதல் அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ் மைனஸ் பக்கத்தில் வரும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டு மைனஸ் மைனஸ் பக்கத்தில் வரும்போது அது வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும், ப்ளஸ் டூன்னு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் மைனஸ் பக்கத்தில் வரும்போது அது ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ பாருங்கள், ஒரு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் நம்பர் இருக்குது, அப்போ மைனஸ் த்ரீ அப்படியே வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், ப்ளஸ் த்ரீ. ஸோ மைனஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீயோட வேல்யூ வந்து ஜீரோ. இன்னொரு சம் பார்க்கலாம், மைனஸ் த்ரீ ப்ளஸ் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் நைன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரெண்டு சைன் வந்திருக்கு, ப்ளஸ்ஸும் மைனஸும் வந்திருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு இருக்க அந்த மைனஸ் த்ரீ நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ப்ளஸ்ஸு மைனஸ் வரும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ரெண்டு சைன் பக்கத்தில் பக்கத்தில் வரும்போது அதில் வந்து ஒரு சைன் ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, அல்லது ரெண்டுலேயும் ப்ளஸ்ஸாக இருக்கும்போது அதில் ஒரு ப்ளஸ் சைனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், கன்சிடரே பண்ண வேணாம்னு சொல்லிட்டேன். ஸோ அப்போ இங்கே மைனஸ் த்ரீ, இங்கே வந்து அப்போ மைனஸை தான் நம்ம எடுத்துக்கிறோம், மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் நைன். இப்போ எல்லாமே ஒரு ஒரு சைன் தான் இருக்குது. இப்போ நம்ம எப்பயும் போல் நம்ம சம் வந்து பண்ணலாம். இப்போ இது ரெண்டு பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே மைனஸில் இருக்குது, அப்போ மைனஸ் செவன். இது ரெண்டும் ப்ளஸில் இருக்குது, அப்போ ப்ளஸ் தேர்ட்டீன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று ப்ளஸில் இருக்குது, ஒன்று மைனஸில் இருக்குது. அப்போ சப்ட்ராக்ட் பண்ணி நம்ம பெரிய நம்பரோட சைன் தான் போடணும். இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்னா சிக்ஸ் கிடைக்கும். பெரிய நம்பரோட சைன் என்னது, ப்ளஸ் தான். ஸோ ப்ளஸ் சிக்ஸ் தான் இதுக்குரிய ஆன்சர். ஓகே, நம்ம வந்து இந்த மாதிரி மைனஸ் நம்பர்ஸாக தனியாக எடுத்துகிட்டு ஆட் பண்ணிவிட்டு, ப்ளஸ் நம்பர்ஸாக தனியாக எடுத்துகிட்டு ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு, அதாவது இப்போ இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது, இது ரெண்டு நம்ம ஆட் பண்ண என்ன கிடைக்கும், மைனஸ் ஒன்றுன்னு கிடைக்கும். அந்த மைனஸ் ஒன்னோட இந்த த்ரீ ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், ப்ளஸ் டூன்னு கிடைக்கும். அந்த ப்ளஸ் டூவோட இந்த மைனஸ் த்ரீயை ஆட் பண்ணால் கிடைக்கும், மைனஸ் ஒன்றுன்னு கிடைக்கும். அந்த மைனஸ் ஒன்னோட இந்த மைனஸ் ஃபோர் ஆட் பண்ணால் மைனஸ் ஃபைவ் கிடைக்கும். மைனஸ் ஃபைவோட நான் இந்த ப்ளஸ் த்ரீ ஆட் பண்ணால் மைனஸ் டூ கிடைக்கும், சரிங்களா? அப்போது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துகிட்டு அதோட அந்த ஆன்சரோட அடுத்த நம்பரை ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆன்சரோட அடுத்த நம்பர் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டே போனாலும் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். பட் அந்த மாதிரி பண்ணுறத விட இந்த மாதிரி நம்ம பண்ணுறது தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் தப்பு இல்லாமையும் நம்ம பண்ண முடியும். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த சம்மில் இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்மில் வந்து இது ப்ளஸ் சம், இது வந்து இது வந்து சப்ட்ராக்ஷன், இது அடிஷன் அப்படின்லாம் கிடையாது. சைன்லாம் எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும்போது நம்ம சைனை பொறுத்து தான் நம்ம ஆட் பண்ணுறதும் சப்ட்ராக்ட் பண்ணுறதும். அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், அதாவது இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். மைனஸ்லாம் மைனஸும் ப்ளஸ் சிம்பிள்லாம் மிக்ஸ் ஆகி வரும்போது இது வந்து நம்ம நார்மலாக சொல்லும்போது இதை ஆட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் நம்ம என்ன பண்ணணும், சைனை பொறுத்து தான் ஆட் பண்ணுறதும் சப்ட்ராக்ட் பண்ணுறதும் இருக்கணும். ஓகே, சப்போஸ் இந்த மாதிரி சைன் மிக்ஸ் ஆகி மல்டிப்ளிகேஷனில் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் டூ இன்ட்டு ஃபோர். ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து ரெண்டு ரெண்டு நம்பராக இது பண்ணிகிட்ருப்போம். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது நம்பர்ஸை மட்டும் வேகமாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சைன் என்னன்னு டக்குன்னு போட்டுடலாம். ஸோ இது எப்படி பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் சைன் வந்து என்ன சொல்லியிருக்கேன், ஏதாவது ஒரு சைடு மைனஸ் இருந்தால் மட்டும்தான் ஆன்சர்லாம் மைனஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மற்றபடி ரெண்டு மைனஸ் இருந்தாலும் என்ன ஆகும், ப்ளஸ் ஆகிடும். அதாவது ரெண்டு மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் ஆகிடும். மல்டிப்ளிகேஷனில் ரெண்டு மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ப்ளஸ் ஆகிடும். அப்போது இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு மைனஸாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டு அதை எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிடுவோம் நம்ம, சரியா? அப்போ இந்த ரெண்டு மைனஸ் இருக்கா, அப்போ அது ப்ளஸ் ஆகிடும், நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மைனஸ் தான் இருக்குது, அப்போ வந்து எனக்கு இன்னொரு மைனஸ் இருந்தால் தான் அது ப்ளஸ் ஆகும். இப்போ ஒரு மைனஸ் மட்டும் இந்த மாதிரி மீதி இருக்குது அப்படின்னா நம்ம தான் ஆன்சரில் மைனஸ் தான் வரும். ரெண்டு ரெண்டாக மைனஸ் நமக்கு பேர் பேராக கிடைக்குது அப்படின்னா அப்போ ஆன்சர் வந்து ப்ளஸ் ஆகிரும், சரிங்களா? இப்போ இது மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வாங்கும்னா த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ், சிக்ஸ் இன்ட்டு டூ டுவெல், டுவெல் இன்ட்டு ஃபோர் ஃபார்ட்டி எயிட். ஸோ ஃபார்ட்டி எயிட், இந்த ரெண்டு மைனஸும் சேர்ந்து என்ன ஆகும், ப்ளஸ் ஆயிரும். இந்த ஒரு மைனஸ் தான் இருக்குது பாக்கி, அப்போ அந்த மைனஸ் தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகே, இன்னொரு சம் பார்க்கலாம். மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் ஒன் இன்ட்டு ஃபைவ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா நைன்டீன் கிடைக்கும். இப்போ வந்து என்ன சைன் வரும்னு பார்க்கலாம். அதாவது நம்பர்ஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ணோன்னா நைன்டி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மைனஸ் சேர்ந்து என்ன ஆகிடும்னு சொல்லியிருக்கேன், ப்ளஸ் ஆகிடும். இந்த ரெண்டு மைனஸ் சேர்ந்து என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும், சரி? அப்போ நம்ம அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. ரிமைனிங் ஏதாவது மைனஸ் இருக்கா, இல்லை. அப்போ ஆன்சர் கண்டிப்பாக ப்ளஸில் தான் வரும். சப்போஸ் எக்ஸ்ட்ரா இந்த மைனஸ் ஃபைன் இருந்துச்சுன்னா எனக்கு மைனஸ் நைன்டி அப்படின்னு கிடைக்கும் ஆன்சர். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். தேங்க்யூ.